ஒரு அச்சு வெல்லம் தட்டி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நான் வந்து திக்க பாகு வர மாதிரி எடுத்துக்க போறேன். இதுலயே தட்டி வச்ச ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். மெல்ல மெல்ல நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதுல தான் நான் வந்து சீடை செய்ய போறேன். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல வந்து சீடை செஞ்சா கூட சுகர் அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாம ஆகுது. அதனால இந்த வாட்டி நம்ம புதுசா நம்ம ஹெல்த் மிக்ஸ் எல்லார் வீட்லயும் நம்ம வந்து வாங்கி நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ல நம்ம ஏன் வந்து சீடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி சூப்பரா வந்துருச்சு. அதனால நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கிட்டு உருண்டு உருண்டியா செஞ்சுக்கணும். வெள்ளப்பாகுல நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு பத்தல, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணணும். தட தடான்னு ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமா ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும்போது நிறுத்திக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம இனி உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்களா நான் உருட்டி வச்சிட்டேன், நல்லா நைஸாவே வரும். இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில சுடலாம். இப்பதான் அதிரசம் செஞ்சு முடிச்சேன். அதே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த சீடைய போட்டு எடுத்துடலாம். ஒரு பத்து பத்தா போட்டு எடுத்தா போதும். நம்ம சீடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.